கன்னட ஹோம் மேக்கர்ஸ் கலத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்க்கு தான் நாங்க இங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. பிபிசி சர்வதேச ஊடகத்தின் டெல்லி மும்பை அலுவலகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2002 குஜராத் மாநிலம் கோத்ராவில் ரயில் ஒன்று எரிந்து சாம்பலானது. இதில் ரயிலில் பயணித்த இந்து மக்கள் கருகி சாம்பலாகினர். இதனைத் தொடர்ந்து கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை முன்வைத்து குஜராத் மாநிலத்தில் மத மோதல்கள் வெடித்தன. 2002 குஜராத் மத மோதல்களில் 1000 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டனர். இந்த குஜராத் படுகொலை உலக நாடுகளை உலுக்கியது. நாட்டின் விடுதலைக்கு பிந்தைய மிக மோசமான மத மோதலாக இது கருதப்பட்டது. குஜராத் மத மோதல்களின் போது அம்மாநில முதல்வராக இருந்தவர் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி. இதனால் மோடிக்கு அமெரிக்கா அப்போது பயண தடை விதித்திருந்தது. மேலும் குஜராத் மத மோதல்களில் முதல்வராக இருந்த மோடிக்கு தொடர்பிருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டு வழக்குகள் தொடரப்பட்டன. ஆனால் இந்த வழக்குகளுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என மோடி உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட்டனர். இந்த பின்னணியில் பிபிசி சர்வதேச ஊடகமானது அண்மையில் 2002 குஜராத் இன படுகொலையை முன்வைத்து ஆவணப்படம் ஒன்றை வெளியிட்டது. இந்த ஆவணப்படத்தில் முதல்வராக இருந்த மோடி குறித்தும் கேள்விகள் இடம்பெற்றிருப்பதாக கூறி பாஜகவினர் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பிபிசி ஊடகத்தின் இந்த ஆவணப்படத்தை டெல்லி, மும்பை, திருவனந்தபுரம் உள்ளிட்ட இடங்களில் வெளியிடக்கூடாது என வன்முறையிலும் ஒரு பிரிவினர் ஈடுபட்டனர். இதனையடுத்து பிபிசி ஊடகத்தின் குஜராத் படுகொலை தொடர்பான ஆவணப்படத்தை மத்திய அரசு தடை செய்தது. சமூக வலைதளங்களிலும் இந்த ஆவணப்படம் நீக்கப்பட்டது. ஆனால் பாஜகவுக்கு எதிரான அரசியல் கட்சிகள் இந்த ஆவணப்படத்தை பல மாநிலங்களில் தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றன. 2024 லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரத்தில் இந்த ஆவணப்படம் முக்கியமானதாக இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது டெல்லி, மும்பையில் உள்ள பிபிசி ஊடக அலுவலகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். டெல்லி அலுவலகத்தில் பணியாளர்கள் அனைவரது செல்போன்களையும் பறிமுதல் செய்துவிட்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் என்கின்ற தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக பிபிசி ஆவணப்படம் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது.